Hi guys, welcome back to our channel Motor Talk with Munis. Yamaha r15v4 and r15m வந்து இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட இப்ப r15v3 மார்க்கெட்ல சேல்ஸ்ல இருக்கு. இந்த மூணு பைக்ல எந்த பைக் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், எது வாங்கலாம் அப்படிங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம r15v3 அண்ட் r15v4 இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்ற நம்ம முடிவு பண்ணலாங்க. இதுக்கு வந்து ஒரு மூணு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து ஒரு மேஜரான ரோல் வைக்கும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா r15v3 எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து 1,58,000. அதே மாதிரி r15v4 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,68,000 பேஸ் ரெண்டோடது. இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வந்து கூட வருங்க. இதே இது நீங்கள் ரேசிங் உள்ள எடிஷன் எடுத்திங்கன்னா 172,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா V3 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 14,000 ரூபா கூடன்னே சொல்லலாம் ப்ரைஸ். இதுவே எம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எம் வேரியன்ட் வந்து V3 கம்பேர் பண்ணும் ஒரு ஹை காஸ்ட்னு சொல்லலாம். அதனால் வந்து எம்முக்கு நம்ம இப்போ போக வேணாம். V4 கம்பேர் பண்ணுவோம். V4 டாப் மாடலாக ரேசிங்களோட கலர் வெர்சன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 172,500 எக்ஸோரம் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தாச்சு. செகண்டு டிசைனுங்க. இது என்னப்பா டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் வேறு ஒன்றும் இல்லை. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டட் டிசைனை தான் வந்து நிறையா பேர் விரும்புவாங்க. இப்போ V3 ஆகட்டும், r15m, V4 ஆகட்டும், இந்த ரெண்டு பைக்கில் எதை செலக்ட் பண்ணுவாங்க, எது அட்ராக்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக V4 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எம்மாவோட நியூ பேட்டர்ன், அதாவது நியூ டிசைன் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா r7 இன்ஸ்பயர் டிசைனில் வந்து r15v4 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸும் r15v4 வந்து V3 கம்பேர் பண்ணும்போது மோர் அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு மாசிவ் லுக்காகவும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ். V3 கம்பேர் பண்ணும்போது V4 வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட் ஆகட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், நியூ டிசைன் எல்சிடி இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா USD4க்கும் r15v4 கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பைக்கோட மேஜர் ரோல்னே சொல்லலாம். அந்த USD4 தான் அந்தளவுக்கு ஒரு மோர் ப்ரீமியமான வகைக்காக V4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் முக்கியம் அப்படின்றவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் எனக்கு ப்ரைஸ் ரொம்ப முக்கியம்ப்பா, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh ஸ்பெண்ட் பண்ணிலாம் பைக் வாங்க முடியாது, இதே இன்ஜினில் எனக்கு V3 போதும், ஏன்னா V3லேயும் r15v4லையும் சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக r15v3 எனக்கு ஓரளவு டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. எனக்கு ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க வந்து V3 தான் செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக V3 செலக்ட் பண்ணால் ஒரு நல்ல சாய்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா V3 பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது, அதோட டிசைன் நம்மளால் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்டியான டிசைனாக கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன், எனக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு r15v4 தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது டிசைன் ஃபீச்சர்ஸ் முக்கியம், எனக்கு வந்து மணியில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு V4 வந்து ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும், ஒரு ப்ரீமியமான ஸ்டாண்ட்ஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி எல்லா வயசும் பார்த்தீங்கன்னா r15v3 V4 வந்து ஒரு நல்ல சாலிடான பில்ட் குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. இதனால் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் முக்கியம் அப்படின்றவங்க வந்து V4 வந்து கன்சிடர் பண்ணலாம். V3 வந்து ப்ரைஸ் தான்ப்பா எனக்கு முக்கியம் அப்படின்றவங்க வந்து V3 எடுத்துகிட்டு போனாங்க. இதுதான் அந்த ரெண்டு பேக்கில் வித்தியாசம். இப்போ நம்ம r15mக்கும் r15v4க்கும் இதுக்கு ரெண்டுக்கும் எது வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப பேர் குழப்பமாக இருப்பாங்க. இதுக்கு சின்னதாக ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா கலர். மித்தப்படி இந்த ரெண்டு பைக்குக்கும் வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லைங்க. ஏற்கனவே நம்ம சேனல் வந்து r15m அண்ட் r15v4க்கான என்னென்ன சேஞ்சஸ், அதாவது ஒரு 6 காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐகாரில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கும் சிமிலர் தான், அதாவது வந்து எந்த விதமான ஒரு மேஜர் சேஞ்சஸும் கிடையாது. இன்ஜின் வைஸ் ஆகட்டும், ஃபீச்சர்ஸ் வைஸ் ஆகட்டும், எந்த மாதிரியான ஒரு மேஜரான சேஞ்சஸுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்க்காக வந்து நான் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு சில கலர்ஸ்க்காக நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியாது, எனக்கு r15v4 போதும் அப்படின்றவங்க வந்து v4 எடுத்துக்கலாங்க. இல்லைப்பா இந்த கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது, எம் அப்படிங்கிற அந்த பேஜ் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான பேஜிங்காக இருக்கும், அதனால் வந்து நான் எம் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து மணியெலாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றவங்க r15m எடுக்கலாங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா r15mக்கும் r15v4க்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைந்தாங்க நான் சொல்வேன். அதாவது பார்த்தீங்கன்னா r15mல கொடுத்துருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கூலான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாலிக் சில்வர் அந்த ப்ளூ கலரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலராக இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் r15m எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்காக தெரியும். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டிசைன், ஃபீச்சர்ஸ் எல்லாமே r15v4ம் r15mம்
சேம் தாங்க, ஒரே தாங்க. ஆனால் ஆர்என் ஃபைவ் வி ஃபோரோட டாப் அண்ட் மாடலான ரேசிங் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 172,800. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க அந்த r15m வேரியண்ட்டோட பேஸ் வேரியண்ட் அந்த மெட்டாலிக் சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா 177,800. அதே மாதிரி அந்த மாஸ்டர் எனர்ஜி அதாவது ஸ்பெஷல் எடிஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 178,800. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். இன்னும் ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பைக்கு இன்னும் வந்து ஷோரூம்ஸ்க்கு வரல, புக்கிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணிக்காங்க. இது ஒரு அஃபிஷியலான ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியலைங்க. கிட்டத்தட்ட வந்து 210,000 தாண்டும்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா எம்மோட ப்ரைஸ் வந்து 2 lakh, அதாவது 210,000 தாண்டிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரேசிங் ப்ளூவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,98,000, 2 lakh இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் தான் அந்த இடத்துல வந்து மேஜரான ரோல் வகிக்குதுனே சொல்லலாம். r15m ஆன r15v போகிற பொறுத்தளவு, ஏன்னா ஒரே ஃபீச்சர்ஸ், ஒரே டிசைன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன காஸ்மெட்டிக்ஸ்க்காண்டி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு v4 வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். இல்லைப்போ எனக்கு பைக் எடுத்தால் ஒரு யூனிக்காக இருக்கணும், எல்லோரும் 10/11 இல்லாமல் அந்த 10/1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்மை செலக்ட் பண்ணலாங்க. மித்தபடி r15m அண்ட் r15v4ல மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் கிடச்சிடும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.